பண்ணியிருக்காங்க, ப்ராட்காஸ்ட் சேவா போர்ட்டல், ஒளிபரப்பு சேவை போர்ட்டல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் பாலிசி, ஆர்கனைசேஷன் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம்ல இப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அந்த டாபிக் கீழே நம்ம இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து வந்து படிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் ப்ராட்காஸ்ட் சேவா போர்ட்டல் அப்படின்னும் கேட்கலாம், இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக கவர்மெண்ட் இப்போ எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டாலும் இதை வந்து ஒரு சப்ஹெட்டிங்காக போட்டு நீங்கள் எழுதலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டாபிக் நீங்கள் அப்படியே படிக்கிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான். ரிமைனிங் 60% வந்து நீங்கள் வந்து அதை வந்து அவங்க கேட்குற டாப்பிக்கில் வந்து அப்ளை பண்ணி எழுத கற்றுக்கணும். வேறு ஏதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக கவர்மெண்ட் என்னென்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து எழுதலாம். ஸோ அப்படி எழுதும்போது இதை பற்றி கம்மியாக எழுதலாம், ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாங்கன்னா இதை பற்றி அதிகமாக எழுதலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும். நான் படிக்கிறது எல்லாமே அப்படியே வந்துடும்ன்ற இதுதான் தேவையில்லை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். நான் இப்பயும் சொல்கிறேன், அப்படியே இதில் இருக்கிறத லைன் பை லைன் வந்து படிக்கணும் தான் நினைக்காதீங்க. முக்கியமான விஷயத்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கீவேர்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க, அது போதுமானது. அப்படியே லைன் பை லைன் தான் வந்து நீங்கள் சோஷியல் இஷ்யூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் படிக்கிற மாதிரி இதை வந்து படித்தா டைம் வேஸ்ட்டு தான். ஸோ என்ன தான் இது வந்து எங்கள் சைட்லேருந்து கொடுத்தாலும் இதோட உண்மையான நிலவரம் எதுக்கு இதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இங்கே வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன், நீங்கள் லைன் பை லைன் தான் மனப்பாடம் படுத்திருக்கிறது வேஸ்ட். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு முக்கியமான கீவேர்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க தெரியணும். ஸோ எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து 40% தான். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா அதில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எழுதுறதுக்கான நாலேஜ், அதுக்கான பாசிபிலிட்டி தான் நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். ஓகே, இந்த ப்ராட்காஸ்ட் சேவா போர்ட்டல் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம், இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் அதை பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து கிட்டத்தட்ட டிவி சேனல்ஸ் ஒரு 900 இந்த சேட்டலைட் பேஸ்டு, நம்ம டிவி சேனல்ஸ் எல்லாமே சேட்டலைட் பேஸ்டு தான். ஸோ டிவி சேனல்ஸ்க்கு, அப்புறம் டெலிபோர்ட் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் இந்த எம்எஸ்ஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சிஆர்எஸ் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ஸ், எஃப்எம் சேனல்ஸ், ஸோ இவங்களுக்கு தான் இந்த போர்ட்டல்ன்றது ரொம்ப யூஸ் ஆக போகுது. மெயினாக என்னென்னா கவர்மெண்ட்டோடைய கவர்மெண்ட்டில் சில ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாமே கவர்மெண்ட் வந்து சில தகவல் வந்து இந்த டிவி சேனல்ஸ், டெலிபோர்ட் ஆப்ரேட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் போகும். ஸோ அதை வந்து இந்த போர்ட்டல் வந்து ஈஸியாக்கி தரப்போகுது. இப்போவே நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய விஷயம், ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது அதை கூட ஆன்லைனில் போய் பண்ணுறோம், முன்னாடி தான் க்யூவில் வந்து நின்றுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி சில டஃப்பான ப்ராசஸ் தான் இந்த போர்ட்டல் வந்து ஈஸியாக்கி தரப்போகுது. ஸோ இதில் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஃபெசிலிட்டி டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது ஒளிபரப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட பல்வேறு பதிவுகள், அனுமதிகள் மற்றும் உரிமங்களுக்கு விண்ணப்பிக்க பங்குதாரர்கள் மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கு ஒற்றை புள்ளி வசதியை வழங்குதல். ஸோ முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு, அப்புறம் பர்மிஷன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் லைசன்ஸ், இந்த மாதிரி எல்லா இதுக்கும் ஒவ்வொரு இதை வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் சிங்கிளாக வந்து இந்த ப்ராட்காஸ்ட் போர்ட்டல் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் இதனுடைய நோக்கம். ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் போர்ட்டல் இதை பற்றி நம்ம வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு 360 degree டிஜிட்டல் சொல்யூஷன். அகெயின் நம்ம முன்னாடி படித்தது தான், அதாவது வந்து இது ரிலேட்டடாக இந்த டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து நிறைய பர்மிஷனுக்கு, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, லைசன்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கவர்மெண்ட்டாக ஒவ்வொரு இதுக்கும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு போர்ட்டலாக இருந்து இதுவே எல்லா வேலையுமே வந்து செஞ்சு தரப்போகுது. ஸோ இது வந்து டிஜிட்டல் இந்தியா, அதாவது நம்மளுடைய இந்த டிஜிட்டல் இந்தியா அதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ அந்த ஒரு இதுக்கீழையும் இதனுடைய ஆப்ரேஷன் வந்து இருக்க போகுது. ஸோ எம்எஸ்ஓஸ்னால் என்னென்னா மல்டி சர்வீஸ் ஆப்ரேட்டர்ஸ்.
ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டைமை வந்து அதிகளவு குறைக்கிற மாதிரி இருக்கும். இது விண்ணப்பங்கள் திரும்பும் நேரத்தை குறைக்கும், அதே நேரத்தில் விண்ணப்பதாரர்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவும். இது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் இன்னும் ஈஸியாக கொஞ்சம் ஃபாஸ்ட் குவாலிட்டியாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த ப்ராட்காஸ்டிங் செக்டர் இதை வந்து மேம்படுத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த போர்ட்டல் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்கீமோ ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு போர்ட்டல் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி விஷயம், அதை வந்து எக்கனாமிக்கலாக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லணும். அதே மாதிரி சோஷியல் இஷ்யூஸாக அதை வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டாக டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸோ எந்த ஒரு பாயிண்டோட முக்கியத்துவம், அதனோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னா எழுதும்போது உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரிச்சுக்கோங்க. சோஷியல் இஷ்யூஸ்லாம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, கரப்ஷன், ட்ரான்ஸ்பரன்சி, அதை வந்து குறைக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே தான், இந்த இ கவர்னன்ஸ், மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இதெல்லாம் இது பண்ணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், எம்பவர் பண்ணுறது இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேறு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஜியாகிரஃபிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஜியாகிரஃபிக்கலாக வந்து ஜென்ரலாக சொல்லலை, சம்டைம்ஸ் ஜியாகிரஃபிலாம் கேட்டாலும் நம்ம வந்து அது ரிலேட்டட் ஏதாவது வந்து பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜியாகிரஃபி, எக்கனாமி, சோஷியல் இஷ்யூஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி விஷயத்தில் அதாவது என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சுத்தமாக ஆன்சரே தெரியலனாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாபிக் ஆர்டரை வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராட்காஸ்ட் சேவை போர்ட்டல். அதெல்லாம் என்னென்னு பார்த்தாச்சு, அதனுடைய பலன் வந்து பார்த்தாச்சு, அதனோட நோக்கம் பார்த்தாச்சு.